the bell icon on YouTube and don't miss another update. துறைமுகம் ஏர்போர்ட் விரிவாக்கம் இந்த மாதிரி பணிகளுக்கு காசு அள்ளி கொடுத்துட்டு கடைசியில் அந்த கடனை கட்ட முடியாதனால அந்த நிலப்பரப்புகளை குத்தகைக்கு எடுக்கிறது தான் சீனாவோட வழக்கம். இதையே தான் பாகிஸ்தான்லேயும் செய்கிறாங்க. ஆனால் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அரசாங்கங்களை கைக்குள்ளே போட்டுக்கிட்டனால மொத்த பாகிஸ்தானையும் சீனா குத்தகைக்கு எடுக்க போகுது, இல்லாட்டி விலைக்கே வாங்க போகுதுங்கிறது தான் பரபரப்பாக இருக்குது. காரணம் ஒன்றே ஒன்று தான், சீனாவோட தேவை என்ன அப்படின்னா உடனே பாகிஸ்தானில் உள்ள நிலங்களை பிடிச்சிக்கிறது தான். குறிப்பாக இந்தியாவை எதிர்த்து சண்டை போட ரெண்டு மூணு தீவுகள் வேணுமா? பாகிஸ்தான்லேயும் தீவுகள் இருக்குது. இந்தியா அளவுக்கு பெரியா இல்லாட்டியும் ஓரளவுக்கு இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான தீவுகளை, அரபிக்கடலில் இருக்கக்கூடிய தீவுகளை அவங்க கைப்பற்ற முயற்சியில் வந்துட்டாங்க. அதுக்கு இம்ரான்கான் அரசு என்ன செய்யும் அப்படின்னா ரொம்ப வேகமாக அவங்களோட நாடாளுமன்றத்தில் சட்டத்தை போட்டு அந்த தீவை அரசாங்கமே எடுத்துக்குது. இங்கே ரோடு போடும்போது நிலப்பரப்புகளை எடுக்கிற மாதிரி ஒரு சட்டத்தை போட்டு அந்த தீவை எடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த தீவை ஏறக்குறைய சீனாவுக்கு கொடுக்கக்கூடிய வேலையை ரொம்ப அழகாக வேகமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல டிஃபென்ஸ் சம்மந்தமாக ஏதோ ப்ராஜெக்ட் வந்தாலுமே இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் இது ஒரு பக்கம் இருந்தாலுமே, வழக்கமாக சீனாவோட அச்சுறுத்தலை எப்படி இந்தியா சமாளிக்குமோ அதே வேகத்தில் சமாளிச்சிரும். ஆனால் அந்த ரெண்டு தீவுகளை ரொம்ப வலுக்கட்டாயமாக அந்த பகுதி மக்கள்கிட்டருந்து பிடுங்கி சீனாவுக்கு தாரை வார்த்தை கொடுக்கறதுல தான் இம்ரான்கான் அரசாங்கம் ரொம்ப தீவிரமாக இருக்குது. இதே போல தான் இம்ரான்கான் முதல்ல ஆட்சிக்கு வரும்போது பெருசாக செஞ்சிருவாருன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் நடைமுறையில் அவரோட ஆஃபீஸோட கரண்ட் பில்லையே கட்ட முடியாத அளவுக்கு தான் அவர்கிட்ட நிர்வாகம் இருந்துச்சு. ஒன்றே ஒன்று தான், இந்த தீவுகளை வாங்க பெரிய அளவில் சீனா ஒன்றும் கஷ்டப்படவே இல்லை. அவங்க நாட்டிலேருந்து வரக்கூடிய அந்த ஆற்று பாசனத்தை நிறுத்தப்படும் அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான் பாகிஸ்தானை இவ்வளவு தூரம் பயமுறுத்தியிருக்கு. இதே போல் எங்கேயாச்சும் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால் ஸ்ரீலங்கா இந்தியா கிட்ட பண்ணியிருக்கு. பாகிஸ்தானை உள்ளே விட்டுருவோம்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக தான் கச்சத்தீவை அன்னைக்கு காங்கிரஸ் தாரை வார்த்து கொடுத்துச்சு. அதே மாதிரி தான் ஒரே ஒரு வார்த்தை தண்ணி வராமல் போயிரும்பா அப்படின்னு சீனா பாகிஸ்தானை பார்த்து மிரட்டுச்சு. உடனே ரெண்டு தீவு கைமாற போகுது. இது ஒரு பக்கம் இருந்தாலுமே சீனாவில் மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது அங்கே உள்ள விளை நிலங்களை வெள்ளங்கள் வந்து சேதப்படுத்துறது தான். இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க தான் மிகப்பெரிய அளவில் ஒரு டேம் கட்டினாங்க, மிகப்பெரிய அளவில் டேமு. ஆனால் மலையோட சதவீதம் அந்த மிகப்பெரிய டேமை உடைக்கிற அளவுக்கு இருக்கிறனால தொடர்ந்து அவங்களோட விவசாய பகுதிகள் அடிபட்டுக்கிட்டே இருக்குது. இந்த பிரச்சனையை தீர்க்க அடுத்த கட்டமாக வெளிநாட்டில் உள்ள விவசாய நிலங்களை குத்தகைக்கு எடுத்துக்கலாம், வெளிநாட்டில் போய் ஃபேக்ட்ரி போட்டு மேனுஃபேக்சரிங் ஆரம்பிக்கிற மாதிரி விவசாயத்தை கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்டை கையில் எடுத்து ரொம்ப வளமாக இருக்கிற நாடுகள், அதே சமயம் செல்வத்தில் குறைவாக இருக்கக்கூடிய அந்த நாடுகளை பூரா கைப்பற்றி அவங்களோட விளைபொருட்களை விளைய வைக்கக்கூடிய ஒரு தந்திரத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஏற்கனவே காலனி நாடுகளில் இருக்கும்போது அந்த நாட்டுக்கு தேவையே இல்லாத பொருட்களை மற்ற நாடுகள் வந்து விதைச்சி அறுவடை செஞ்சு அவங்க நாட்டுக்கு கொண்டு போயிடும். ஆனால் அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு எல்லளவும் பிரயோஜனம் இருக்காது, அவங்களுக்கு தேவையானதை அவங்க நிலத்திலேயே விளைவிக்க முடியாது. இது பூராமே காலனி ஆதிக்கத்தில் இருக்கும்போது கொடி கட்டி பறந்த கொடுமைகள். அதே கொடுமையை தான் இன்னைக்கு சீனா பணத்தை காட்டி சில நாடுகளில் பண்ணுது. அதே சமயம் பாகிஸ்தானில் நமக்கு எதிராக சண்டை போடணுன்னா அங்கே உள்ள டிஃபென்ஸ் சம்மந்தமாக சில தீவுகளில் ப்ராஜெக்ட் வேணுங்கிறதுக்கு தான் இப்போ ரெண்டு தீவை கைப்பற்றுறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்களோட எக்கனாமிக் காரிடார் பெரிய அளவில் பூஸ்ட் ஆகணுங்கிறதுக்கு தான் ஆக்குபைடு காஷ்மீரில் அத்துமீறி சில ப்ராஜெக்டுகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ உணவு பஞ்சம் வந்ததுக்கப்புறம் வேறு சில நாடுகளில் எல்லாம் நிலம் வாங்குற மாதிரி பாகிஸ்தானில் உள்ள சிந்து மாகாண பகுதிகளில் உள்ள நிலங்களை கைப்பற்ற தயாராகிட்டாங்க. ஏற்கனவே தீவை கேட்கும்போது எந்த அளவு ஒரு அழுத்தம் கட்டுத்தாங்களோ அந்த அழுத்தத்துக்கு இம்ரான்கான் பணிஞ்சு போனாரோ அதே மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். அந்த பகுதியில் உள்ள நிலங்கள் பூராமே சீனா கைக்கு போகும். சீனர்கள் சாப்பிடக்கூடிய பொருட்கள் மட்டும்தான் விளைவிக்கப்படும், அது ஏற்றுமதியாகும். பாகிஸ்தானுக்கு மக்களுக்கு எல்லளவும் பிரயோஜனம் இருக்காது. பாகிஸ்தான் அழிஞ்சு ஒழிஞ்சு போனால் சந்தோஷப்படுறது இந்தியாவாக தான் இருக்கும். ஆனால் சீனா எவ்வளவு தூரம் தன்னோட விஷமத்தனமான கைகளை எல்லா நாடுகள்கிட்டையும் காட்டுது, தங்கள் தேவை என்னவோ அதுக்காக மற்ற நாடுகளை அழிச்சு ஒழிச்சிரும். இப்படி தான் ஒவ்வொரு மார்க்கெட்டையுமே சீன பொருட்கள் காலி பண்ணுச்சு. இப்போ அடுத்த கட்டமாக சீனா விவசாய பொருட்களை காலி பண்ணக்கூடிய அந்த விஷயத்தில் இறங்கியிருக்கு. பிள்ளையார் சொல்லி பல நாடுகளில் போட்ட மாதிரி பாகிஸ்தான்லேயும் போட்டிருக்கு. இன்னும் கொஞ்சம் காலம் கழித்து பாகிஸ்தான் மண்ணோட மண்ணாக போயிடும் அப்படிங்கிறது தான் இப்போ வரக்கூடிய விஷயங்களாக இருக்குது.